அவளோட பர்த்டே கொண்டாடும் போது அப்புறம் அவளே கேட்குற ஆமா என்னோட பர்த்டே வந்து இன்னைக்கு அப்போ உன்னோட பர்த்டே வந்து எப்போ வரும் இதனாலே யூட்டா வாங்க சொல்றான் இதை கேட்கற அவளுக்கும் புரியுது என்னோட பர்த்டேக்கு வந்து இவன் எவ்வளவு பண்ணியிருக்கான் அப்போனா நானும் ஏதாச்சும் நான் பண்ணணும்ல ஆனா என் அவளலாம் காசு இல்லை நான் வந்து என்ன பண்ணட்டும் இதே மாதிரி சில நாளும் போகுது அவனோட பர்த்டே வந்து அவனோட பர்த்டே அப்போ அவளும் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கல்லு தர அதுவும் ரொம்பவே அழகா இருக்கு இதை வந்து சொல்ல போனா இவன் வந்து ஒரு ட்ரிப்ல எந்த திரு வந்திருப்பா இது வந்து என்னோட பொக்கிஷம் மாதிரி இருந்தாலும் நான் உனக்கு ஒரு பர்த்டே கிஃப்டா நான் இதை தரேன் ஏன்னா நான் வந்து இதை கஷ்டப்பட்டு ட்ரிப்பில் கண்டுபிடிச்சேன் நெக்ஸ்ட் இல்லை அவளும் எதுவும் தான் வஞ்சன இருக்கா இன்னதுராதுன்னு பார்த்தா ஒரு பூனை தான் அந்த பூனையும் அங்கே ரொம்ப நேரம் அதால் நிற்க முடியலையா அதுவும் அங்கே ஓடி போயிது இதை பார்க்குற அவளும் அங்கே வத்த இருக்கா இன்னது இது இது போயிடுச்சுன்னு ஆனால் உடனே இதை பார்த்தா யூட்டவும் கேட்குறான் ஆமாம் என்னாச்சு அதுவா இங்கே தான் பூனை வந்து போயிடுச்சு நான் வந்து வரையலான்னு இருந்தேன் அப்போனா நீ வந்து எந்த அனிமலை வரையணும் அதை சொல் அதுவா இந்த மாதிரி நான் அனிமலெல்லாம் வரையணும்னு ஆசைப்படல இந்த மாதிரி எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் நான் எதை வரையிறதுக்கும் தயாராக இருக்கேன் ஓ அவ்வளோதான் விஷயமா இந்த மாதிரி நீ என்னையே வஞ்சுற ஆனால் இதை கேட்குற யூட்டா வந்து அங்கே யோசிச்சுட்டு வேணாம் தான் சொல்கிறான் உடனே யூட்டாவும் அங்கே போய் காட்டி போச்சுக்கினே சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ வந்து என்ன தான் வரையணும் என்னை வந்து வரையவில்லை இப்படின்னு அவனும் அங்கே கியூட்டாக கேட்க இதை பார்த்துன்னு இருக்க ஈஸாக்கியால அவங்க தாங்கிக்க முடியல அவளும் அங்கே ஒத்துக்கிறா சரி வரையிறேன்னு இதுக்கப்புறம் அவனும் அங்கே நிறைய வே எக்ஸ்பிரஷனை தரான் அதாவது நிறைய போஸ்டர்ஸ் தர ஆரம்பிக்கிறான் இது வந்து ஓகேவா இல்லை நான் இப்படி வைக்கணுமா இது உனக்கு போதுமா என்ன அந்த பிக்சரில் நான் கூல தெரியணும் அதனால நீ சொல்லு எந்த மாதிரி நான் போஸ்ட் கொடுக்கணும்னு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இன்னைக்கு வந்து வெறுமா நார்மலாக உட்காருங்க அதுவே போதும் இது கேட்ட யூடியூபும் அங்கே உட்காந்துருக்கான் இதையும் பார்த்து அவள் வரி ஆரம்பிக்கிறா ஆனால் அவளால் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நம்ம யூடியூப் பார்க்க முடியல ஏன்னா யூடியூபோ அங்கே டேரெக்டாக முகத்தையே பார்த்து நினைக்கணா இதனால இவளுக்கு தான் அங்கே வெக்க வைக்கமாது இதனால அவளோட முகமோ அங்கே வந்து ரெட்டிஷாக மாற ஆரம்பிக்கிது எப்படியோ இவளும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வரிஞ்ச முடிக்கிறா இதுக்கப்புறம் ரெப்ரஸன்டேஷனுக்கான அந்த நாளும் வருது இது வந்து சொல்ல இவளுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் ஸ்கூலில் தந்திருப்பாங்க இந்த மாதிரி வஞ்சிட்டு வான்னு அந்த நாள் இன்னைக்கு இவளோ அதை காட்டுறதுக்கு கொஞ்சம் வெக்க தான் போடுறா இருந்தாலும் அதை காட்டிடா இதை பார்த்து டீச்சருக்கும் புரியுது இந்த மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகுது போல அதனால்தான் இவன் வந்து யூட்டோவை வாங்கி வச்சிருக்கா அந்த தான் அந்த போட்டோவை பாத்ததுல இவளுக்கு இன்னுமும் நம்ம யூடியூப் மேல காதல் வர ஆரம்பிச்சது அணிலேருந்து இவ்வளோ நம்ம யூடியூவ ரொம்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சா இதுக்கப்புறம் எபிசோடு இருந்து எபிசோட் டோல் வரைக்கும் அது ஒல்லாம இவங்களுக்குள்ள என்ன நடந்தது நம்ம யூட்டோவ் வந்து காப்பாத்தினது அது ஓலாம இவங்க பீச்ல என்ஜாய் பண்ணது ட்ரிப்புக்கு போனது அந்த சோட்டி கிட்ட மாட்டினது கிஸ் பண்ணது அதெல்லாம் இங்க காட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் இசா கேங்க யோசிக்கிறா இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இருந்தாலும் நான் வந்து இவன் கூட தான் இருக்கேன் எனக்கு யூட்டா கூட இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து அவன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இதெல்லாம் எவ்வளவு யோசிச்சு பாத்துக்கினேன் அப்படி இவங்கள வீட்டுக்கு வராங்க யூட்டாவும் அங்க கதவு தந்து விடுறான் நெக்ஸ்ட்ல இவங்களும் ரூமுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம யூட்டாவும் அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் கைட்டிடுறான் இதை பாக்குற ஈசாக்கியும் யோசிக்கிறான் இந்த மாதிரி திரும்பவும் என்ன இவன் என் மேல குதிக்க போறானா என்ன அப்புறம் தான் யூட்டாவே சொல்றான் நீ வந்து என்னோட முதுகுல இருக்க டேட்டோ வைப்பாரு இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இதை நான் செய்யும் போதுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த டேட்டோ ஆர்டிஸ்ட் தான் இந்த டேட்டோக்கான ஸ்டோரியும் விஷயம் சொன்னாரு என் முதல்ல ஒரு லைன் இருக்குல்ல அது மேல வந்து நிறையவே பூச்சிகள்லாம் இதுதான் அந்த பூச்சை பார்த்தாலே இந்த லைனுக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்குமா ஆனா பியோனியோட பிளவர்ஸ் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்குல்ல அதுல இருக்க தண்ணி எல்லாம் இதுல விழும் அங்க இருக்க பாக்டீரியாவும் பூச்சிகளும் அப்படியே அழிஞ்சு போயிடுமா எப்பெல்லாம் நைட் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த லைன் வந்து அந்த பியோனி பிளவர் கீழே தான் படுக்குமா ஏன்னா அது கீழே தான் இது வந்து ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்ணுமா இப்போ நான் ஸ்டோரி சொன்னல இதே மாதிரி நீயும் நானும் நீ தான் அந்த பியோனி பிளவர் நீ வந்து இருக்கிறனால தான் நான் வந்து இது வரைக்கும் உயிரோட இருக்கேன் அப்படி நீ வந்து இல்லைன்னா நான் வந்து இப்படிக்கு உயிரோட முன்னாடியே மாட்டேன் எனக்கு வந்து ஆசையா இருக்கு இந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து அதே மாதிரி போகணும்னு ஆனா இதுக்கப்புறமும் அவன் நித்தாம அங்க வந்து ஒரு சுவாடியும் அவளோட கையில தரான் இந்த மாதிரி இந்த சுவாடு இருக்கல இதை வச்சு என் முதுல இருக்க டேட்டோ மல்லியை ஒரு கீரல போடு இது கேக்குற இசாக்குக்கும் அங்க பயமா தான் இருக்கு இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றா ஆனா அவளால அங்க பண்ணவே முடியல அப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி நான் உன்ன எவ்வளவு விரும்புறேன்னு இதனாலயே அவளோ அங்க கட்டி போச்சுக்கிறா அப்புறம் தான் அவளே அவளோட நகத்தை வச்சு அங்க ஒரு கீரலையும் போடுறா என்னால கத்தியை வச்சு எல்லாம் கீற முடியாது நான் வந்து அதுக்கு பதில் என்னோட நகத்தை வச்சு நான் கீறிட்டேன் இதுக்கு மேலாம் நீ கீரை சொல்லாதப்பா எனக்கு கத்தி வச்சுல கீரை தெரியாது நான் வந்து இங்கில இருந்து போறேன் என்னோட டியூட்டியை முடிஞ்சது இப்படி அவளும் போவேன் நீ வந்து இனிமே நான் உன்னை ப்ரொடெக்ட் இனிமே நான் உனக்கு ஒரு லவ்வரா இருக்கேன் நான் இனிமே லவ்வர் மாதிரி பண்றேன் இதுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேர் வந்து சொல்றா இந்த மாதிரி நாங்க திரும்பவும் ஒன்னாயிட்டோம் இந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நாங்க வந்து பாலியபடியா ஆயிட்டோம் ஓ அப்படியா இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேத்து கூட எங்களை பார்க்க தான் யூட்டோ வந்தான் அதாவது ஒரு முக்கிய முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பானே அது வந்து எங்களை பார்க்க ஏன்னா எங்க கிட்ட தான் அவன் அட்வைஸ் கேட்டானே இது கேட்டுனிருக்க அவளுக்கும் இப்பதான் புரியுது இந்த மாதிரி யூட்ட வந்து எதுக்கு முதல்ல கீரை சொல்றானே இதனாலே அவளும் அங்க நன்றி சொல்றான் இந்த மாதிரி நீங்க அட்வைஸ் கொடுத்தனால தான் நாங்க இப்போ ஒன்னா இருக்கும் இதை கேட்கற அவங்களும் ரொம்ப சந்தோஷமாறாங்க ஏய் நீ வந்து என்னப்பா இப்படி பாராட்டுற இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் இல்ல நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் மாடியில இருக்காங்க யூட்டவும் இசாக்கி அவங்க வந்து டீ குச்சின்னு இருக்காங்க இப்படி இவங்க டீ குச்சின்னு இருக்கும் போது அங்க ஜில்லுன்னு இவங்க மேல காத்து அடிக்குது இதனால நம்ம இசாக்கு அங்க குளிர் இருக்க ஆரம்பிக்குது நம்ம இன்னும் கீழே போலாமா ஆனா இசாக்கு வந்து அங்க வேணாம் தான் சொல்றா ஏன்னா அவளுக்கு இன்னமும் ஆசையா இருக்கு தனியா யூட்டை கூட நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணு இதனால அவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க இன்னதான் ஜில்லன் காத்தாலும் அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க அங்க இவங்களுக்கும் குழு தான் இதனால இசாக்குவும் அங்க வந்து அப்படியே நடிகை இருக்கா இதை பார்க்குற யூட்டவோ அவனோட கோட்டை வந்து ஆஃபர் பண்றா இந்த மாதிரி வச்சுக்கணு ஆனா அவ வேணாம்னு சொல்லி அப்படியே கட்டி போச்சுக்கிறா இப்படி நம்ம கட்டி போச்சுன்னா ரெண்டு பேருக்கும் அங்க வந்து சூடா இருக்கும் இவ்வளவு அங்க கட்டி போச்சு போது இவளுக்கும் அங்க வெக்க வெக்கமா இது ஏன்னா இது மாதிரி இவங்கலாம் எல்லாம் பண்ணதே இல்ல இதனால இவ்வளவு வெக்க பண்ணிருக்க திடீர் நம்ம யூடியூபும் பார்க்கறான் அவனும் இவன் வைக்க போறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம ஈசாக்கிய சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து அந்த விஷயத்தை பண்ணணும்னா பண்ணலாம் என்னது அந்த விஷயமா அப்பனா நீ உண்மையிலேயே வா சொல்ற நான் வந்து திரும்பவும் அதை பண்ண ஆரம்பிச்சா நீ வந்து எதுவும் சொல்ல மாட்டியா என்ன நான் வந்து இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் வந்து நிறுத்த மாட்டேன் அதனால தான் நான் திரும்பவும் ஒரு வாட்டி கேட்கிறேன் ஆனா இது கேட்கிற ஈசாக்கு வந்து அங்க வந்து ஆமான்னு மாட்டியாட்டா இதை கேட்ட யூடியூபும் அங்க வந்து யோசிக்காமலே அங்க வந்து கிஸ் பண்ணிடுறான் ஆனா யூடியூப்க்கு ஒரு கிஸ் வந்து அங்க பத்தவே இல்லை இதனாலேயே அவனும் அங்க திரும்ப இன்னமும் கிஸ் பண்றான் இப்படி கிஸ் பண்ண இருக்கும் போது அங்கே இசாக்குவோம் சொல்றான் இந்த மாதிரி இன்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் வந்து யூட்டை கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் வாழ்க்கை முழுக்க இன்னதான் பிரச்சனை வந்தாலும் நாங்க ரெண்டு பேருமே எப்பயுமே ஒன்னதா இருப்போம் இப்படி இவ கிஸ் பண்ணீங்கன்னே இதை சொல்றதோட இங்க இந்த சீசன் ஒன்னும் முடியுது எப்பயும் தான் சீசன் டூக்கு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல அப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்தா கண்டிப்பா நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் இல்லனா சீசன் டூ நானே அப்லோட் பண்றேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே நியூ அனிமே வரப்போகுது சோ யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நானும் பாக்குறேன் பேர் இருக்கீங்கன்னு நம்ம லவ் அனிமே வந்து போடலாமான்னு கீழே போடலாமான் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வியூஸே போல சரி நம்ம வந்து போட்டுட்டோம் எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் டெய்லி அப்லோட் பண்ணேன் என்கிட்ட இன்னமும் நிறைய லவ் அனிமேஸ்லாம் இருக்கு இருந்தாலும் நான் போடலாமா அப்படின்னு தான் யோசனை இருக்கேன் எபிசோடு வந்து குட்டியா தான் இருக்கும் ஏன்னா பிளாஷ்பேக் இன்ட்ரோ அவுட்ரோ அப்படி இப்படின்னு பெருசாக்குறேன்னு சொல்லி குட்டி ஆக்கிட்டாங்க இதுக்கு மேலேயே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நான் உங்களை நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன் அது ஒரு சார்